ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2024 ஸ்டாட்டிக்ஸ் ஜென்ரல் நாலேஜ். ஸோ இதை நம்ம சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜிகேயில் வந்து கடந்த ஆண்டு, அதாவது இப்போது லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கொஸ்டின், ஒரு ரியல் கொஸ்டின் வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஒரு பேசிக் ஐடியாஸ் வந்து கிடச்சிரும். போன முறை பார்த்திங்க அப்படின்னா, இதே சிறுஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, போன முறை தான் அது சேஞ்ச் ஆச்சு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 160 மார்க். ஓகே, இதை வந்து இப்படி வச்சுக்கலாம். கொஸ்டின் வந்து மொத்தமாக வந்து 80 கொஸ்டின். மார்க் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 160 மார்க். ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போன முறை வந்து அரை மதிப்பெண் இருந்துச்சு. அது ஓகே, இந்த மாதிரி அரை மதிப்பெண் இருந்துச்சு, ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முறையும் வந்து சேம் சிஸ்டம் தான். உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து 80 கொஸ்டின் தான் இருக்க போகுது. மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 160 மார்க்கு. ஓகே, போன முறை பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் இருந்துச்சு. இந்த முறை பார்த்திங்கன்னா தமிழில் இருக்க போகுது. ஒரு ப்ளஸ், இது ஒரு ப்ளஸ்ஸு. ரெண்டாவது ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா, நெகட்டிவ் மார்க் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா வெறும் கால் மதிப்பெண் தான். ஓகே, 2.25 தான். இந்த அளவுக்கு தான் வந்து இப்போ கால் மார்க்கு. ஓகே, போன முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 இந்த மார்க் எடுத்தவங்களுக்குலாம் வந்து ஏதோ ஒரு வேலை கிடச்சிருச்சு. ஓகே, எபோவ் 55 போயிடுச்சு அப்படின்னா அவங்க சூஸ் பண்ண அந்த ஜாப் வந்து கிடச்சிருச்சு. இந்த முறை எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய கால்குலேஷன் படி வந்து நீங்கள் 75 to 100 இதுக்குள்ளே தான் வந்து இருக்கும். ஓகே, நீங்கள் 75 மேலே வந்து டார்கெட் வச்சு பண்ணோம். என்னோடய பொறுத்தவரை நான் என்னென்னா 100 மார்க் வந்து டார்கெட்டாக வச்சு பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா ஜிகே. ஜிகேக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேர்ட் சிலபஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் இருக்கும், சோசியல் இருக்கும், ஜாக்ரஃபி இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும். ஓகே, இப்படி எல்லாமே இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஜிகேல வந்து பெரிய சப்ஜெக்ட்டு. பட் இதில் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்னென்னு பண்ணால், போன வருஷம் கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணால் ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் வந்து போன முறை வந்துன்னா 76 ஷிஃப்ட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அது எல்லாமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரதுக்கு, டைரக்ட் கொஸ்டின் வரதுக்கே வந்து சான்ஸ் இருக்குது. பட் ஒரு ஐடியாஸும் கிடச்சிருக்கும் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி. ஓகே, ஸோ இதில் வந்து முதல் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஜகோய் என்பது பின்வரும் எந்த இந்திய பாரம்பரிய நடனத்தின் முக்கிய பணியாகும். ஓகே, ஸோ இது எப்படி சொல்லணும்னா, ஜகோய் என்பது பின்வரும் எந்த இந்திய பாரம்பரிய நடனத்தின் ஒரு முக்கியமானதாக இருக்கிறது, எதோட சேர்ந்தது அப்படின்னு, எந்த பாரம்பரிய நடனத்தை சேர்ந்தது இந்த ஜகோய் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மணிப்பூரி. ஓகே, ஜகோய் அப்படிங்கிற இந்த இந்திய பாரம்பரிய நடனத்தை எந்த பிரிவை சேர்ந்ததுன்னா மணிப்பூரி பிரிவை வந்து சேர்ந்தது. அடுத்தது பாருங்கள், புதைப்படிவ எரிபொருட்களை எரிப்பதால் மாசுபாட்டை குறைப்பதற்கான வழியே கீழ்கண்டத்தில் எது கொடுத்துருக்காங்களோ அதில் எது அப்படின்னு சொல்லி, எரியும் வெப்பநிலையை குறைப்பதன் மூலம் எரியும் செயல்முறையின் எரிப்பு செயல்முறையின் செயல்திறனை அதிகரிப்பதன் மூலம், கார்பன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம், மறைந்திருக்கும் வெப்பத்தை குறைப்பதன் மூலம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு தான் வந்து ஆன்சர், எரிப்பு செயல்முறையின் செயல்திறனை அதிகரிப்பதன் மூலம். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் வந்து 3 வந்து நம்ம பார்க்கலாம். 3 பாருங்கள், தபன்குமார் பட்நாயக் எந்த நடன வகையில் சங்கீத நாடக அகாடமி விருதை பெற்றார்? ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே ஒன்று இருக்குது. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகேவில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது கரண்டாக அஃபேர்ஸாக கூட நம்ம வந்து வச்சுக்கலாம், ரைட்டா. ஸோ தபன்குமார் பட்நாயக் எந்த நடன வகையில் சங்கீத நாடக அகாடமி விருதை பெற்றார்? இப்போ தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். பட் இந்திய லெவலில் பார்க்கும்போது, ஏன்னா இதில் எல்லா விதமான சினிமா வகை கலைஞர்களும் வந்துடுவாங்க அப்படிங்கிறனால நம்மளால் பிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த ஏரியாவில் இந்த நாடகம், ஓகே, இந்த மொழி சம்மந்தப்பட்டது, இந்த விஷயங்களில் வந்து அதிக கான்சன்ட்ரேட்டிங்க பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா குச்சிப்புடி, சாவ், சத்ரியா, ஒடிசி, இதுக்கு வந்து சாவ் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். தவன்குமார் பட்நாயக் எந்த நடன வகையில் சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றார்னா சாவ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள், 1958 டோவர் முதல் கலேஸ் வரையிலான ஆங்கிலேய கால்வாயை கைப்பற்றிய முதல் இந்தியர் யார்? மேலும் 1966 ஒரே காலண்டர் ஒரே ஆண்டில் வந்து 5 கண்டங்களின் பெருங்கடலை நீந்தி கடந்த ஒரே மனிதர் யார் அப்படிங்கிறது தான் இதில் கேட்டக்கூடிய கேள்வி. ஓகே, ஸோ இதுக்கு வந்து மிகிர் சென், ராமநாதன் கிருஷ்ணன், அஜித் பட்டேல், கசப்பா ஜாதவ், இதில் வந்து மிகிர் சென் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். 5 பாருங்கள், ரூபாய் 2000 ரூபாய் புதிய நோட்டில்
கீழே உள்ளவற்றில் எந்த பெயரின் வடிவம் வந்து அதில் இருக்குது, எந்த கீழே வந்து இந்த நாலு பெயர் கொடுத்துருக்காங்க, இதோட வடிவம் வந்து அதில் இருக்குது, அது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராணிக்கு விவாவ், மங்கள்யான், சூரிய கோயில் கோணாக்கள் இருக்கிறது, அல்லது செங்கோட்டை. இதில் வந்து மங்கள்யான் இருக்குது பார்த்தீங்களா, மங்கள்யானோட அந்த படம் தான் பின்னாடி இருக்கும். ஒரு 2000 ரூபாய் நோட்டு கிடச்சிச்சின்னா பின்னாடி வந்து பாருங்கள், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் இதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, அடுத்து பாருங்கள், செப்டம்பர் 2022 இந்தியாவின் முதல் உள்நாட்டு விமானம் தாங்கிய கப்பலான INS விக்ராந்தை கொச்சியில் தொடங்கி வைத்தது யார்? ஓகே, ராஜ்நாத் சிங், அமித்ஷா, ஜோதிராதித்ய சிந்தியா, நரேந்திர மோடி. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி. இந்த முறை இந்த ஐஏஎஸ் சீக்வன்ஸ் பார்த்திங்களா, இந்த விக்ராந்த் இது சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த முறையும் இந்த கொஸ்டின் வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து பிப்ரவரி 20 உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, மார்ச் 12 எக்ஸாம் நடக்கும். இந்த 22 டேஸில் வந்து ஏதோ ஒரு ஷிஃப்டில் வந்து நிச்சயம் இந்த INS ரிகார்டிங் வந்து ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட இருக்கும். ஓகே, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது சார்ந்த விஷயத்தை நீங்கள் படித்து தான் ஆகணும். நானும் வந்து அது ரிகார்டிங் வந்து நிச்சயம் வீடியோவாக போடுவேன். கீழ்கண்டவைகளில் எந்த அட்சரேகை கோடு இந்தியாவின் நடுப்பகுதி வழியாக சென்று நாட்டின் காலநிலையை பாதிக்கிறது? ஓகே, இது போகிறனால தான் வந்து இந்திய நாட்டோட காலநிலை வந்து பாதிப்படைகிறது. ஸோ அதோட எதுன்னு பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகை, மகர ரேகை, கடக ரேகை, அதுக்கப்புறம் வந்து அண்டார்டிக் வட்டம். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கடக ரேகை, டாபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர். கீழ்கண்டவைகளில் எந்த அட்சரேகை கோடு இந்தியாவின் நடுப்பகுதி வழியாக சென்று நாட்டின் காலநிலையை பாதிக்கிறது? கடக ரேகை. அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் எந்த மௌரிய அரசரின் ஆட்சியின் போது கலிங்க போர் நடைபெற்றது? ஸோ நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரோட போரில் ஆட்சியில் நடந்துச்சு அப்படின்னா அசோகர், இவரோட பேரில் தான் வந்து இதில் தான் வந்து அது நடந்துச்சு. ரைட், ஓகே, எந்தெந்த ஏரியாவில் கொஸ்டின் வருதுன்னு அப்படியே நீங்களும் நோட் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள், இந்தியாவில் முதல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எப்போது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இதில் கேட்டிருக்க கேள்வி. ஓகே, 1970 சம்திங்லேயே வந்து நடக்கும், பட் முதல் முறையாக முழுமையாக நடந்தது எந்த எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா 1881 தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10, 2022 ஆகஸ்ட் மாதத்தில் உத்தரகாண்ட் அரசாங்கத்தின் மாநில பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? மாநில தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் கீழே கொடுத்துருல? ஓகே, கிரிக்கெட் வீரர் தான் இது. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக், ரிஷப் பந்த், மகேந்திர சிங் தோனி, ரோஹித் சர்மா. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த், இதுதான் வந்து சரியான ஆன்சர். அப்போ இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இந்திய குடியரசுத் தலைவர் கீழ்கண்டவர்கள் யார் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மட்டும், நாடாளுமன்றத்தில் இரவையில் தேர்ந்தெடுத்த உறுப்பினர் மட்டும், மாநில கவுன்சில் உறுப்பினர் மட்டும், அடுத்தது நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களின் இரு அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஸோ இதுக்கு வந்து 4 தான் ஆன்சர், மாநில நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களின் இரு அவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12, விவசாயத்திற்கு இன்றியமையதாக கருதப்படும் காளை மாடு. ஓகே, காளைகளுக்காக மகாராஷ்டிராவில் நன்றி தெரிவிக்கும் திருவிழா எது? ஓகே, நம்ம அப்படியே நம்ம பொங்கல் கொண்டாடுறோமோ அதே போல் மகாராஷ்டிராவிலையும் வந்து இந்த காளைகளுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறாங்க. ஸோ அதோடய பேர் என்ன, இங்கே மகர சங்கராந்தி. இது வந்து நம்ம இந்த பகுதியில் ஆந்திராவில் இந்த பகுதியில் மகர சங்கராந்தி வந்து கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா போல திருவிழா, குடிப்பட்வா, கலா கோடா, கலை விழா. ஓகே, அப்போ இந்த விழாக்களை பற்றி நீங்கள் வந்து அவசியம் தெரிஞ்சுக்கணும். அது ரிகார்டிங் நம்ம வீடியோ போடுவோம். டான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், விழாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், மொழியை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது ரிகார்டிங் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா போலோ திருவிழா. அதுக்கு தான் வந்து அதுதான் வந்து மகாராஷ்டிராவில் இந்த காளை மாடுக்காக நம்ம எப்படி பொங்கல் கொண்டாடுமோ அது போல் வந்து அவங்க கொண்டாடுறது. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13, இந்திய அரசியலம் சட்டம் இயற்றப்பட்ட போது மொத்தம் எத்தனை சரத்துகள் இருந்தன? ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 395 அதுங்கிறது தான் சரியான ஆன்சர். எல்லாமே டைரக்ட் கொஸ்டினாக இருக்குது பாருங்கள். அதாவது சப்ஜெக்டோடைய ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்தியன் பாலிட்டி இதெல்லாம் இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்திங்கன்னா டைரக்ட் கொஸ்டினாக இருக்குது. பின் வருவனவற்றில் 7வது 5ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் எது? கொடுத்துருக்கிறதுல உள்கட்டமைப்பின் வளர்ச்சி, உணவு தானியங்களின் உற்பத்தி அதிகரிப்பு, வறுமை ஒழிப்பு, வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா உணவு தானியங்களின் உற்பத்தி அதிகரிப்பு தான் வந்து முக்கிய நோக்கமாக வந்து இதில் இருந்துச்சு 7வது 5ஆண்டு திட்டத்தில். ரைட், அப்போ 5ஆண்டு திட்டங்களை வந்து நம்ம அவசியம் நீங்கள் படித்து தான் ஆகணும். 5ஆண்டு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது 15 பாருங்கள், மோஸ் மற்றும் மார்க்கண்டியா பின்வருவன் எதன் கீழ் வருகின்றன? பாசி, ஜிம்னோஸ்பெர்ம், டெரிட்டோபைட்ஸ், ப்ரியோபைட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
பிரியோபைட்டுகள் இதுதான் வந்து சரியான ஆன்சர். பிரியோபைட்டுகள் தான் சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் உங்களுக்கு வந்து 16 பாருங்கள். வருவாய் ரசீதுகள் டேஸ், ஓகே, வருவாய் ரசீதுகள் டேஸ் அவை அரசாங்கத்தின் மீதான கோரிக்கைக்கு வழிவகுக்காது. ஓகே, வருவாய் ரசீதுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டெடுக்க முடியாதது, அதுதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். மீட்டெடுக்க முடியாது, வருவாய் ரசீதுங்கிறது மீட்டெடுக்க முடியாது. அடுத்தது 17 பாருங்கள். அவசர காலத்தின் போது எந்த அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்த முடியாது? அவசர காலத்தின் போது எந்த அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்த முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா சரத்து 20-21 அதுதான் வந்து அவசர காலத்தில் எமர்ஜென்சி வந்த டைம்லேயும் கூட என்ன அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்த வைக்க முடியாது. ஓகே, அடுத்தது 18 பாருங்கள். பின்வரும் எந்த மாநிலங்களில் இந்தியாவின் அரபிக்கா காபி வந்து விளைகிறது? ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அசாம், உத்தரகாண்ட், மேற்கு வங்காளம், கர்நாடகா தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். டேஸ் ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? சமர் திட்டம், அம்பேத்கர் சமூக கண்டுபிடிப்பு மற்றும் அடையாக்கம் திட்டம், ஓகே, இன்னோகேஷன் மிஷன் இது வந்து. அடுத்தது பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், இந்தியாவிலிருந்து சரக்கு ஏற்றுமதி திட்டம், இதுக்கு வந்து சமர் திட்டம் தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது 20 பாருங்கள். 2017-18 நடந்த விஜய் ஹசாரே கோப்பையை வென்ற மாநிலம் எது? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக கிரிக்கெட் போட்டி இல்லையா, நம்ம உள்ளூரில் நடக்கக்கூடிய கிரிக்கெட் போட்டி. இது எப்போ கேட்டிருக்கோம் அப்படின்னா 2017-18 அது நடந்ததை கேட்டிருக்காங்க. அப்போ இது ரிகார்டிங் நம்ம வந்து ஹசாரே கோப்பையை வந்து நம்ம ஏற்கனவே வந்து கோப்பைகள் பற்றி நம்ம பாட்டிருக்கோம். அதில் வந்து எந்தெந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5-10 இயர்ஸ்க்குள்ளே எந்தெந்த கப்பு எந்தெந்த அணி வந்து சாம்பியன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து உங்களுக்கு லென்த்தி எக்ஸாமினேஷன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 22 நாள் நடக்குது அப்படின்னா 44-45 முறை வந்து உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் வைஸ் நடக்கும். அப்போ 45 வகையான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம உருவாக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்படிங்கிற வந்து ஏன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்கு இல்லையா, அப்போ வெளியில் வந்துச்சு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா வெளியில் வந்து அந்த கொஸ்டின் வந்து அவுட் ஆயிரும். நோட் பண்ணி நம்ம அதையே பண்ணுறதுக்குள்ள அளவு இருக்குது. அப்போ சேஞ்சஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த வருஷம் ஓரளவுக்கு எடுப்பாங்க, இதில் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அடுத்த வருஷத்துக்கு போகிற மாதிரி இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் இயருக்கு முன்னாடி போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து 20 கொஸ்டின். இதில் வந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்க. இதில் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். நான் வந்து தேர்ந்தெடுத்தவர்களும் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 4 கொஸ்டின். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே, அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கொஸ்டின் இருக்குது. அடுத்தது வந்து ஜியாகிரஃபியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கொஸ்டின் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிஸ்டரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 கொஸ்டின் இருக்குது. அடுத்தது பாலிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா 3 கொஸ்டின் வந்து இருக்குது. அடுத்தது எக்கனாமிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் இருக்குது. அடுத்தது சயின்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரைட். இப்போ இதில் நீங்கள் எது எதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா இந்த இதுக்கு பார்த்திங்களா, இந்த ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் நடப்பு நிகழ்வு இந்த 9-10 மார்க்கை வந்து நீங்கள் நிச்சயம் பிடிச்சிடலாம். இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஏற்கனவே நீங்கள் வந்து ரெகுலராக படிச்சிருந்தனால ஹிஸ்ட்ரி பாலிட்டி இது ரிகார்டிங் வந்து டேரக்ட் கொஸ்டின் வரும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4-5 கொஸ்டின் வரும். அப்போ இந்த 15 கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து டார்கெட். இந்த 15-15 எடுக்கிறது தான் உங்களுக்கு முக்கிய மோட்டோவாக இருக்கணும். அப்போ இந்த சயின்ஸ் ஏரியா இதெல்லாம் போய் உங்களை நீங்களே சிரமப்படுத்திக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கரண்ட் ஆஃப் இயர் ஸ்டாட்டிக் ஜிகே இதில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜியோகிராஃபி இதில் நீங்கள் பண்ணிங்கன்னாவே போதும், ஏறக்குறைய வந்து 15 மார்க் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அப்போ ஜிகேயில் வந்து மார்க் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. பட் ஒரு புரிதலோடு ஒரு சிஸ்டமேட்டிக்காக படித்தோம்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஆல் தி பெஸ்ட்.